சபைநாயகன் துருவா சர்ஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வைபவ் சாண்டலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் இல்லாத அளவு பெரும் பொருட்செலவில் 13 லாங்குவேஜில் ஒரு பான் இண்டியா ஃபிலிமாக ஒரு பிரம்மாண்டமாக தயாரித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கும் சாரேகமா சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் உதயநாத் அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய அன்பான ஆக்ஷன் பிரின்ஸ் துருவா அண்ட் வைபவி, வெல்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் இருந்தது. ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது, சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் எனக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று துருவாவோட மாமா, என்னுடைய தங்கச்சி பையன் துருவா அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பையன் சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கே பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு ரோல்னா, இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப இப்போ இது வந்து துருவாவோட 5வது படம். கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும். ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸே வேறு மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான்னா அப்படி பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டை உடைச்சிக்கிட்டேன். ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கு கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்டும் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயே வேறு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னா என்னுடைய ப்ரொடியூசர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 125 கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இது மக்களுக்கு 100% ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸோடு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி துருவா ஆட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர். துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு. ஸோ நிச்சயமாக இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த மார்ட்டின் டீம் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. So I welcome you to the Tamil industry, Vaibhavi. All the best. So ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நான் படம் பார்த்துட்டேன். அந்த இப்போ இந்த 3ஆம் தேதி வந்து ஒரு சாங், இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 3ஆம் தேதி. அக்டோபர் 11th நம்ம படம் ரிலீஸ், இது வேர்ல்ட் வைட் ரிலீஸு.
இது ஆல்மோஸ்ட் 13 லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்கு. ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும். கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள். ஸோ இது அப்படிதான், எந்த ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர். அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அண்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிரம்மாண்டம் வந்து சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்லேருந்து இதெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினச்சி தான் பண்ணியிருக்கார் இந்த படம். அண்டு த்ருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய 5வது படம். என்னுடைய பையன் அப்படிங்கிறது மாதிரி நான் அதுக்காக நான் சொல்லலை, ரொம்ப டெடிக்கேட்டட். இந்த படத்துக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்த 22 inches ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார். இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துட்டுருக்கு, அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே 20-30 kgs குறைச்சிருக்கார் இப்போ. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அவரை தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம ஆனந்த் பேசுவார். சரிகமா சரதா, தேங்க்யூ சோ மச். எனக்கு தமிழ் புரிஞ்சது, பட் பேசுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் பார்டன் மீ, ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. It's been almost 3-4 years that I've not been to Chennai, and it feels really amazing to meet you all today for my upcoming movie, Martin. This is a very special day for me since it's my song release, and especially it's in Tamil language that we're releasing it today. And to share the first glimpse with all of you all, it's been a really amazing experience. Please support Pananga. And the rest, I think we all will have to wait for 11th of October to watch our film, Martin. Thank you. இல் பந்திர எல்லா பத்திரிகர்த்தருக்கு மாத்தியமதவருக்கு எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் த்ருவா சர்ஜா. தமிழில் என்ன 2வது படம் இது. ஃபஸ்ட் படம் பேர் வந்து செமத்திமரு. இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்டின். இந்த படம் October 11th ரிலீஸ் ஆக போகிறது. தயவு செஞ்சு எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். சேகர் சார் இருக்கார் இங்கே. ஹாய். ஸோ சேகர் சார், சிவார்ஜுன் சார் இருக்கார், மை ப்ரொடியூசர் தேக்கே மெஹதா சார், அண்ட் ஆனந்த் சார், அண்ட் மை ஹீரோயின் வைபவி மேடம். சீனியர் டெக்னீஷியன்ஸ் ஹேவ் ஒர்க்ட் இன் திஸ் மூவி. ரவிவர்மா ஸ்டண்ட்ஸ் பண்ணார், ராம் லக்ஷ்மண் மாஸ்டர் அண்ட் ஆல்சோ கணேஷ் மாஸ்டர் ஸ்டண்ட்ஸ் பண்ணார், அண்ட் டைரக்ஷன் ஏபி அர்ஜுன் சார் பண்ணார். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் மை காட் ஃபாதர் ஆக்ஷன் கிங் ஹிம்செல்ஃப் அர்ஜுன் சர்ஜா. ஏன்னா எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணுவார். அண்ட் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சார், நான் எல்லாருக்கும் தெரிய மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டையர் டீம். பிகாஸ் என்ன அர்ஜுன் அங்கிள் ஸ்டோரி இது, வி ஹவ் ட்ரைட் அவர் பெஸ்ட் டு எக்ஸிக்யூட் ஹிஸ் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. And I think the
சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் அக்டோபர் 11th படம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.